அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அக்காவெட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கேசரி ரெசிபி தாங்க இந்த கேசரி பார்த்திங்கன்னா நம்ம கட்டிப்படாமல் ரொம்ப குலைவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கேசரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு இப்போ மீதமுள்ள நெய்யில் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவு ரவை எடுத்திருந்தேன் இந்த ரவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இரநூத்தம்பது கிராம் இருந்துச்சு இப்போ ரவையை வந்து நல்லா நம்ம புட்டு மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்லேயே எந்தளவுக்கு நம்ம ரவையை புட்டு மாதிரி வறுக்கிறோமோ அளவுக்கு கேசரி வந்து பார்த்திங்கன்னா கட்டித்தடாது அது இல்லாமல் ரொம்பவும் கெட்டி ஆகாது இப்போ நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் ரவா அளக்குறோமோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு கேசரி வந்து நல்ல குழைவாக ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குங்க இந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ட்ராப்ஸ் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து கொதித்ததுக்கு தான் நம்ம ரவை சேர்த்துக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம்னா ரொம்ப வந்து கேசரி களி மாதிரி ஆயிடும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த ரவை வந்து கட்டி கட்டியாக இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துட்டோம்னா சூப்பராக இந்த மாதிரி ஆகிடும் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு தான் சர்க்கரை சேர்த்துட்டேன் சக்கரை சேர்த்தது நல்லா இழகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க டக்குன்னு வந்து யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த கேசரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய்ப்புரிய அளவுக்கு நல்லா நம்ம வறு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வறுத்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டோம்னா சூப்பரான கேசரி வந்து டக்குன்னு தயாராகிடும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸ் எக்ஸ சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் பேனில் சுத்தமாக ஒட்டாமையே வருது அவ்வளோதாங்க சூப்பரான கேசரி வந்து தயாராகிடுச்சு இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப கேசரி வந்து நல்ல குழைவாக அப்படியே தாங்க இருக்குது அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ